சந்தான வீட்டு முன்னாடி நான் நின்னு போட்டி போட்டுட்டு பல ப்ரொடியூசர்ஸ் நிக்கிறாங்களாமே. பின்ன சந்தானம் தான் வசூல் ராஜாவா மாறிட்டாரே. ராம்பாலா டைரக்ஷன்ல சந்தானத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற தில்லுக்கு துட்டு படம் ஓவராலா நல்ல ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம நல்ல கலெக்ஷனையும் அள்ளி இருக்கு. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 1 crore 48 lakhs கலெக்ட் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லானு கேட்டா கிட்டத்தட்ட 10 to 12 crore வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கிறதா சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் சந்தானம் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன எந்த படமும் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சல்மான் கானோட சுல்தான் படத்தையே சந்தானம் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. சென்னையில சுல்தானோட கலெக்ஷன் 1 crore 29 lakhs, ஆனா சந்தானத்தோட கலெக்ஷன் 1 crore 48 lakhs. அதனால சுல்தான் இப்போ செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இதுக்கு அடுத்ததா பாக்ஸ் ஆபீஸ்ல தேர்ட் பிளேஸ்ல சிபிராஜோட ஜாக்சன் துரை இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷனா அரௌண்ட் 77 lakhsும் செகண்ட் வீக் கலெக்ஷனா 19 lakhsும் ஓவரால் ஜாக்சன் துரையோட சென்னை கலெக்ஷன் 1 crore 42 lakhsனு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஃபோர்த் பிளேஸ்ல சமுத்திரக்கனியோட அப்பா படம் இருக்கு. இது வரைக்கும் சென்னையில மட்டும் அப்பா 54,71,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தானத்தோட தில்லுக்கு துடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இது வரைக்கும் இவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி பல படங்கள் கலெக்ஷன் அள்ளிருக்கு. பட் ஹீரோவா மாறினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இனி என்னானாலும் சந்தானம் ஹீரோவா மட்டும்தான் நடிப்பாரு. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.